நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு மூன்றாவது வீடியோவாக மூன்றாம் வீடும் அதன் அதிபதியும் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். லக்னா வீடியோவில் ஆரம்பித்து இப்போ ரெண்டாவது மூன்றாவது வீடியோ கொடுத்துருக்குறோம். 12 பாவகங்களும் ஏதேனும் ஒரு விதத்தில் முக்கியமானவைகளே அப்படிங்கிற அடிப்படையில் தற்போது மூன்றாவது பாவகத்தை பற்றி பேச வந்திருக்கிறோம். இந்த மூன்றாவது பாவகம் ஒரு மனிதனுடைய முயற்சி மற்றும் வெற்றி. போராட்டம், யுத்தம், தோல்வி எல்லாம் 6-8 இடத்தை குறிக்குதுன்னா, வெற்றியை அடைவதற்கான முயற்சி, வெற்றி முழுமையாக அடைவதற்கான அமைப்புகளை 11 பாவகம் குறிப்பிடுகிறது. ஆக இந்த அமைப்பின்படி 3 பாவகம் எவர் ஒருவருக்கு வலிமையாக இருக்கிறதோ அவர் மிகுந்த ஒரு முயற்சியை கொண்டவராக இருப்பார். சரி, 3 இடத்துல என்ன முதல்ல முக்கியம்? திருத்திய ஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய கீர்த்தி ஸ்தானம். ஒரு மனிதன் தன்னுடைய அங்கீகாரம், எத்தகைய அங்கீகாரத்தை உலகத்தில் பெறுவான் அப்படிங்கிறத குறிக்கிறது இந்த 3 பாவகம் தான். கீர்த்தினா புகழ். உங்களில் வீட்டுக்குள்ளே நீங்கள் நல்ல பேர் எடுப்பீங்களா? தெருவில் நல்ல பேர் எடுப்பீங்களா? அந்த ஊரில் நல்ல பேர் எடுப்பீங்களா? மாவட்டத்திலேயா, மாநிலத்திலேயா, சர்வதேச அளவிலையா அப்படிங்கிற புகழ் அமைப்புகளை குறிக்கக்கூடியது இந்த 3 பாவகம். உலக புகழ் பெற்ற அல்லது அமர புகழ்னு சொல்கிறோம்ல, அதாவது இறந்தும் புகழோடு இருக்கின்றவருடைய ஜாதகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 3 பாவகம் மிகுந்த சுபத்துவமாக இருக்கும். இந்த அமைப்பின் அடிப்படையில் இப்போது ஒரு ஃப்ளோவில் மனதுக்கு தெரிகிறத சொல்லணும்னு சொன்னால், இசைக்கு 3 பாவகத்தை பார்க்க வேண்டும், எழுத்திற்கு 3 பாவகத்தை பார்க்க வேண்டும், முயற்சிக்கு 3 பாவகத்தை பார்க்க வேண்டும், இளைய சகோதரத்திற்கு 3 பாவகத்தை பார்க்க வேண்டும். இந்த 3 பாவகத்திற்குரிய காரக கிரகம் செவ்வாய். சரி, அப்போ இந்த 3 பாவகாதிபதி, 3 பாவகத்துடைய சிறப்புத்தன்மைகள், உபசயஸ்தானத்துடைய முதல் வீடு, அனைத்து நிலைமைகளிலும் 12 பாவகங்களும் எல்லா மனிதனுக்கும் தேவைதான். 3 பாவகம் பொதுவாகவே 1, 5, 9 பாவகத்துடைய அதிபதிகளுடைய திசை வருகின்றவன் முயற்சிகள் இல்லாமலேயே யோகக்காரகனாக இருப்பான். அதையும் நம்ம அடிக்கடி பேசுகிறோம். முயற்சியே தேவையில்லை, ஒருத்தர் வந்து அதிர்ஷ்டத்தின் அடிப்படையிலே முன்னேறி வந்துடுறான். அப்போ அவருக்கு 5, 9 பாவகங்கள் வலுத்திருக்கின்றன என்று அர்த்தம். முயற்சியே தேவையில்லாத நிலையில் ஒருவருக்கு 5, 1, 5, 9 பாவகங்கள் வலுத்திருக்கும் போது தானாகவே அனைத்தும் கிடைத்திருக்கின்றன. அப்பா சேர்த்து வச்சிருக்கிறாரு, அல்லது யாரோ ஒருத்தர் சேர்த்து வைக்கிறாங்க, பொண்டாட்டி சம்பாரிச்சு கொடுக்குறாங்க, அவர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரியான அமைப்புகளில் போயிடும் 3 பாவகம் வலுவில்லைனா. அதை போலவே விருச்சிகத்திற்கு 3 அதிபதியான மகரம், சனி எதிரி. தனுசுக்கு 3 அதிபதியான சனி சமம், அப்படி ஒன்றும் பெரிய எதிரி கிடையாது. மகரத்திற்கு 3 அதிபதியான குரு சமத்தன்மை கொண்டவர், எதிரி கிடையாது. கும்பத்திற்கு 3 அதிபதியான செவ்வாய் மிகப்பெரிய எதிரி. மீனத்திற்கு 3 அதிபதியான சுக்கிரன் எதிர்த்தன்மை கொண்டவர். இது மாதிரி 3 இடம்னு வந்துட்டாலே உங்களுக்கு எதிரிகள், எதிர்த்தன்மைகள் அப்படின்னு வந்துடும். அப்போ 3 அதிபதி எப்படி இருக்க வேண்டும்? அவர் தான் அவயோகர்னு சொல்லப்படக்கூடியவர். அப்போ இந்த லக்னத்திற்கு 3 அதிபதி அவருடைய வீட்டிற்கு கேந்திர குணங்கள். எந்த இடத்துலையும் இந்த விதி விதிவிலக்குகளை பொருத்தி பார்க்க வேண்டும். மூன்றாம் அதிபதி அதனை அடுத்த பாவகங்கள்ல, நட்பு பாவகங்கள்ல 6, 10, 11 இடத்துல இருக்கிறது நல்லது. 3 அதிபதி 10 வீட்டில் இருந்தால் அந்த பாவகத்திற்கு 8 மறைவார். இதுல எது தூக்கலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, பாவத் பாவகம் இங்கே வலிமை இழந்து 3 அதிபதி 10 இருக்கிறார் அப்படிங்கிற நம்பர் 1 பாயிண்ட் தான் இங்கே முதல்ல இருக்கும். ஆகவே 3 அதிபதி பொதுவாகவே அவயோகர்கள் எங்கே இருந்தாலும் அவர்கள் நட்பு ஸ்தானத்தில் இருந்தால் கெடுபலன்களை செய்ய மாட்டாங்க. அதே நேரத்தில் ஆட்சியாக இருக்கின்ற அவயோகர்கள் நல்ல பலனை செய்கிறதில்லை. மூல நூல்கள், விளக்க நூல்கள், இது எல்லாத்துலேயுமே வேறு மாதிரியான கருத்துக்கள் இருக்கும். மூல நூல்கள்னு கூட இந்த கருத்துக்கள்லாம் இல்லை, விளக்க நூல்களில் தான் அந்த கருத்து இருக்குது. என்னுடைய பாணியை கடைப்பிடிப்பவர்கள், என்னை பின்பற்றுகிறவர்கள் இந்த கருத்தை மிக தெளிவாக வைத்துக் கொள்ளுங்க. நண்பர்ன்றதுனால நம்மளை பெரும்பாலும் கெடுக்க மாட்டார். அதே சூரியன் 6 இடத்தில், இப்போது நான் சொன்ன உபசயஸ்தானத்தில் 6 இடத்துல இருந்தார்னு வைங்க, நட்பு வீட்டில் இருப்பார். சூரியனுக்கு விருச்சிகம் 6 வீடு நட்பு வீடு, 10 வீடு குருவின் வீடு சுபத்துவம் பிளஸ் அங்கே நட்பு, 11 வீடு அதே சிம்ம வீடு. இங்கே என்ன,
மூன்று கதிபதி அந்த வீட்டிற்கு எட்டில் மறைந்து பத்தாம் வீட்டில் இருந்தாலும் கூட மூன்றாம் வீட்டின் பலனை செய்வார். பாவத் பாவகம் எங்கே பலன் தரும், எதை எப்படி எடுக்கணும், இந்த இப்போது நான் சொன்ன சில விஷயங்களை எப்படி எடுக்கணுன்றதை கூட கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாலே நான் சொல்றது உங்களுக்கு கரெக்டாகவே புரியும். ஆகவே மேஷ லக்னம் மூன்றாம் இடம், அங்கே குருவின் சாரம் இருக்கிறது, செவ்வாயின் சாரம் இருக்கிறது. ஆகவே 3-11 இடங்கள் உபசய ஸ்தானங்களில் சார அடிப்படையில் மிகப்பெரிய நல்ல அமைப்புகளை நிச்சயமாக 3 அதிபதி செய்வார். ஆகவே